வணக்கம் நகர தந்தை எத்வார் குபேர் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எத்வார் குபேரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணன் குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜுவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் பதிமூன்றாவது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரி நடைபெற்றது தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனை தொடர்ந்து செய்தல்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது புதுவை பகுதியில் உள்ள நகர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டுக்கு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களை சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் இருநூறு மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை ரூபாய் எழுநூற்றி நாற்பது கோடி திட்டப் பணிகள் தொடங்கி உள்ளதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமனா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமனா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாடு தொடர்பாக முதல் நிலை கவனம் செலுத்துவோம் புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஏற்கனவே ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கிறது வேளாண் துறை சுற்றுலா கல்வி என பல துறைகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சுற்றுலா துறைக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என கேட்கிறீர்கள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது என்றார் புதிய ரயில் சேவைகள் புதுச்சேரியிலிருந்து தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் கர்நாடகத்துக்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை ரூபாய் எழுநூற்றி நாற்பது கோடி திட்டப் பணிகள் தொடங்கியுள்ளோம் ஏஃப்டி மில் அருகே ரூபாய் எழுபத்தைந்து கோடியில் நான்கு வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் இருபத்தி நான்கில் டெண்டர் விடப்படும் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரண்டு மாநிலங்களும் பேசி சுமூக தீர்வை காண வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலி ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரின் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது ஜான்மரி வியானி ஆலயத்தின் திருக்கொடி ஒரு எடுத்து வரப்பட்டது பின்னர் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் காலை மாலை என சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன மேலும் வரும் முப்பதாம் தேதி ஆடம்பர தேர்ப்பவனை நடைபெற உள்ளது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தியின் இருபத்தி ஐந்தாண்டு கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் மூர்த்தி வழக்கறிஞர் பணியில் தனது இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் இவரது சாதனையை பாராட்டி இவரது உதவி வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சார்பில் பாராட்டு விழா இவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் எதிர்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சம்பத் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக இருபத்தைந்து இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற போலீசாருக்கு சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சட்டசபை செயலர் தயாளன் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் தலைவர் செந்தில் உட்பட பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்திக்கு சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் ரயில் நிலையங்களை அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வேண்டும் என ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா அறிவுறுத்தியுள்ளார் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமனா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ளார் புதுச்சேரி வந்த அவர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் குறித்த மாதிரியை கணினி மூலம் அவர் பார்வையிட்டார் பின்னர் கட்டுப்பாட்டு அறை பயணிகளுக்கான குடிநீர் வசதி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறைகளையும் அவர் பார்வையிட்டார் ரயில் நிலைய முதல் நடைமேடை பகுதியில் இருந்த கடைகளை பார்வையிட்ட அவர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினருக்கு கடைகளை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் ரயில் நிலையங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு மேற்கொள்ளவும் அவர் கேட்டுக் கொண்டார் ரயில் நிலைய ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவைத் தலைவர் செல்வம் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏனாம் பத்ராசலத்தில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏனாமுக்கு இந்த வெள்ளத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஏனாம் நிர்வாக அலுவலர் முனுசாமி பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை உட்பட அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மணல் முட்டைகளை அடுக்க வேண்டும் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் மேல காசாக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி ஆற்றின் கடைமடி பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயத்திற்காகவும் நீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்கும் விதமாகவும் மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டது இந்நிலையில் மேல காசக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணை கட்டி பல ஆண்டுகளான நிலையில் தற்போது அந்த தடுப்பணை பயன்பாட்டில் இல்லாததால் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ளதோடு ஆற்றில் கடல் நீர் புகுந்து அப்பகுதி நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக காசக்குடி வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் கொர்க்கமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் வரை செல்லும் அரசு பேருந்தினை சபாநாயகர் ஏம்பிலும் செல்வம் துவக்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தவளக்குப்பம் கொர்க்கமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் செல்லும் பிஆர்டிசி மினிபஸ் சேவை பேருந்து பற்றாக்குறை காரணமாக கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சட்டப்பேரவை தலைவர் ஏம்பிலும் செல்வம் கொர்க்கமேடு ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதி மக்களின் நலன் கருதி பிஆர்டிசி அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுத்து மேற்சோன வழித்தடத்தில் மீண்டும் மினி பஸ் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுத்தார் அதனை தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ஆண்டியார்பாலின் பகுதியில் இருந்து இந்த மினி பஸ் சேவையை தொடங்கி வைத்து அப்பேருந்தில் பொதுமக்களுடன் பயணம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பி பொது மேலாளர் கலியப்பெருமாள் மேலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் சுகுமாரன் செந்தில் ரமேஷ் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் சடகோபன் சிவா வாழ்முனி ரமேஷ் முருகேசன் மதியழக்கன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மனவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் கொருக்கமேடு வழியாக ஆண்டியர்பாளியின் வரை செல்லும் அரசு பேருந்தினை சபாநாயகர் ரேம்பளம் செல்வம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் பங்கியின் கோர்க்கமேடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித அண்ணம்மாள் பேராலயத்தில் நூற்றி ஓராவது ஆண்டு ஆடம்பர தேர்பவனை நேற்றிரவு நடந்தது அதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடந்தது ஆடம்பர தேர்பவனியின் முன்னதாக நேற்று மாலை ஆறு மணி அளவில் அருள் தந்தை சேவியர் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார் அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அண்ணாமல் சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனி கோயில் வளாகத்தில் இருந்து தொடங்கி வீதி உலா வந்து மீண்டும் கோயிலை வந்தடைந்தது விழாவிற்கு புனித அண்ணாமல் ஆலய பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கினார் இதில் கொருக்கமேடு இறை மக்கள் ஆலய நிர்வாகத்தினர் அன்பியங்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியும் புறக்கணித்ததை கண்டித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் அவை தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே கடலில் குளித்த பட்டதாரி வாலிபர் ராஜசாலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் ஆங்கரை கிராமத்தை சேர்ந்த பட்டதாரி வாலிபர் ஹரிகிருஷ்ணன் புதுச்சேரி அருகே உள்ள ஆறுவிலில் கட்டுமான வேலை செய்து வந்தார் நேற்று விடுமுறை என்பதால் நண்பர்கள் மூன்று பேருடன் சின்ன முதலியாச்சாவடி பகுதிக்கு சென்ற ஹரிகிருஷ்ணன் அங்கு கடலில் குளித்துள்ளார் அப்பொழுது ராட்சசாலையில் சிக்கிய ஹரிகிருஷ்ணன் மாயமானார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக கோட்டகுப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர் இதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் போலீசார் அங்குள்ள மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடினர் ஆனால் அரிகிருஷ்ணன் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை பொம்மையார் பாளையம் அருகே அரிகிருஷ்ணன் உடல் கரை ஒதுங்கியது இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வலியுறுத்தி தொகுதி அதிமுக சார்பில் ஆதி நலத்துறை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு ஆதித் திராவிட நலத்துறை மூலம் புதுச்சேரியில் முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால் பேட் பகுதியில் சமுதாயம் நலக்கூடம் கட்டப்பட்டு அப்போதைய கவர்னர் சேத்திலால் திறந்து வைத்தார் அந்த கட்டடம் தற்பொழுது பழுதடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டது மீண்டும் ஆதை பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி மற்றும் அப்பகுதி மக்கள் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நேரில் சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ராஜாஜி நகரில் ஒட்டியுள்ள பகுதியில் சிதிலமடைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தை இடித்துவிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன் தொகுதி இணை செயலாளர் ராதா வார்டு செயலாளர் முத்துராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யின் திருபுனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர் சி பதிமூன்று செல்லிப்பட்டு சாலையில் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிப வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது லட்சத்திற்கான பூமி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் அர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் டாக்டர் அர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர் கூட்டத்தில் சிபிஎஸ்இ எஸ்இ பாடத்தை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வணக்கம்